சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் சிறப்புரையும் கலாச்சார மாலையும் நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வடமாகாண முதலமைச்சரும் நீதியரசருமான மதிப்பிற்குரிய சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் சார்பில் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். உலக ஆயுதங்கள் அனைத்திலும் வலிமையானது பேனா. இந்த தொழில்நுட்ப யுகத்தில் பேரழிவு தரும் ஆயுதங்கள் பல உருவாக்கப்பட்டு விட்டன. அதேபோல் அன்று பேனா முனையோடு இணைந்திருந்த ஊடகத்துறை இன்று பல வகையாக விரிவடைந்திருக்கிறது. இன்றும் அழுத்தம் திருத்தமாக கூறலாம், உலகை ஆக்கவும் அழிக்கவும் வலிமை இந்த ஊடகத்துறைக்கே இன்றும் என்றும் உள்ளது. உலகளாவிய தமிழ் ஊடகவியலாளர்களை இணைத்திருக்கும் இந்த அமைப்பானது முன்னெடுத்து வரும் காத்திரமான பணிகளில் இந்த நிகழ்வு ஒன்றாகும். தனது ஆளுமையான நிர்வாக திறனாலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் நோக்கமின்றி சமூக அரசியல் நேர்மையோடு பணியாற்றி வரும் திரு சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது மணி மகுடத்தில் பதித்த வைரம் போன்ற சிறப்பாக உள்ளது. பெருமதிப்பிற்குரிய வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை வரவேற்பதில் மீண்டும் பெருமகிழ்வும் பெருமையும் கொள்கின்றோம். மொழியால் இனம் உருவானதா இல்லை இனத்தால் மொழி உருவானதா, இந்த கேள்விக்கே இடமில்லை. தொடக்கத்தில் இனமே மொழியை உருவாக்கியது, தொடர்ச்சியில் மொழியே இனத்தை செதுக்கி வருகிறது. குறிப்பாக தமிழ் இனத்தின் இருப்பும் இணைப்பும் மொழியாலேயே பின்னப்பட்டுள்ளது. பிரிந்திருக்கும் நிலங்களும் பல்வேறு மதங்களும் வெவ்வேறான போதும் மொழி ஒன்றே எம் 10 கோடி தமிழரையும் ஒன்றிணைத்து இணைத்து வைத்திருக்கின்றது என்று மாபெரும் உண்மை இங்கே புலப்படுகிறது. இனத்தை செய்வது மொழியெனில் மனத்தை செய்வது மதமாகும். தமிழ் மொழி சார்ந்த இனம் என்பதாலும் மதம் சார்ந்த மனம் என்பதாலும் எம் முதல்வர் மாசுபடாத பேசு பொருளாக திகழ்கின்றார். ஈழத்தில் இன்று தமிழருக்கு இருக்கின்ற மிக குறைந்த அதிகாரம் கொண்ட ஆகப்பெரிய நிர்வாக அமைப்பு வடமாகாண சபை. அச்சபையின் முதல்வராக பொறுப்பேற்ற பின் அரசியல்வாதியாக இல்லாமல் நேர்மையான சமூக போராளியாக மனிதத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்து வருபவர் எங்கள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். தமிழரது நியாயமான தேவைகளும் பறிக்கப்பட்ட உரிமைகளுக்கும் அப்பால் மீண்டும் சொல்கின்றோம், எவரையும் திருப்திப்படுத்த முயலாத இவரது போக்கு அரசியல் நேர்மையை புலப்படுத்துவதோடு உலக அரங்குக்கு பொய் கலவாத உண்மையை சொல்லும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். அன்பிற்குரிய மூத்தர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இளையவர்களே, இளம் சந்ததியினரே, சகோதர சகோதரிகளே மற்றும் சக ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவரையும் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் சார்பில் வருக வருகவென்று வரவேற்கிறேன். மீண்டும் நன்றி. சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த மேடையில் இப்போது உங்களுக்கு உரையாற்றவிருக்கிறார். மதிப்புக்குரிய முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசரும் வடமாகாண முதலமைச்சருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்களை இங்கே உரையாற்ற அழைப்பதில் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பயணத்தின் பின்னர் என் தங்கையார் குடும்பத்துடன் அமைதியாக பொறுப்புகளில் இருந்து சற்று விடுபட்டவாறு ஓரிரு நாட்களை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த நாட்டுக்கு வந்தேன். ஆனால் என் நண்பர்கள், மாணவர்கள், தமிழன்பர்கள், அபிமானிகள் போன்றோரின் அன்பு மனங்கள் என்னை விடுவதாக இல்லை. அதைவிட அரசியல் ரீதியாக நான் சில நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டவன் என்ற கருத்தை எனது அலுவலர்கள் எனக்கு நினைவுறுத்தவும் பின்னிற்கவில்லை. ஆக மொத்தம் முன்னர் போலவே நாளாந்தம் என் வேலைப்பழு தொடர்ந்து என்னை வாட்டி வருகின்றது. நான் என் நண்பர்களுக்கு அடிக்கடி சொல்லும் வாசகம் இதுதான், வன்ஸ்ரீ காரை வைத்து நவீன வாகனங்களின் ஓட்டத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பது.
அமெரிக்க நாட்டில் இருந்தபோது எனது உடல்நிலை பற்றி மக்கள் எடுத்துக்கொண்ட கரிசனை என்னை பிரமிக்க வைத்தது. நீங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறினார்கள். என் உடல்நிலை நலமாக இருக்க பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள். எனவே பலவிதமான சுமைகளின் மத்தியில்தான் உங்கள் யாவரையும் சந்திக்கின்றேன். ஆனால் உங்கள் அன்புள்ளங்களின் உணர்வலைகள் என்னை அச்சுமைகளை சுமக்கும் அளவிற்கு சுகமளித்து வருகின்றன. இங்கும் உங்கள் அன்பின் வெளிப்பாடு மனதை நெகிழ வைக்கின்றது. போற்றுவார் போற்றுவதும் தூற்றுவார் தூற்றுவதும் தொடர்ந்திருந்து வந்தாலும் அங்கு மட்டுமில்லை இங்கும் தான் எமது தமிழ் உள்ளங்கள் என்றும் போல் தம்மிடையே தர்க்கத்தையும் தனித்துவத்தையும் வெளிக்காட்டி விமர்சனங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தாலும் எனது மிகுதி சொற்பகால வாழ்க்கையின் போது என்னால் இயலுமானதை எமது மக்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டவன் என்ற எண்ணம் என்னை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. நூற்றி 133,000 மக்கள் தமக்கு சேவை செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு சேவையாற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். அக்கடமை வழியில் கரிசனையுடன் கலந்து செல்ல அந்த கடவுளானவன் எனக்கு போதிய வலிமையையும் திண்மையையும் சக்தியையும் வழங்குவானாக. இன்று சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் அனுசரணையின் கீழ் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு காரணம் ஒன்றுண்டு. பலரும் என்னை பேச வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். எவர் மனதையும் புண்படுத்த நான் விரும்பவில்லை. எல்லோர் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் என்னால் முடியவில்லை. நான் அரசியலுக்கு புதியவன். பல கட்சிகள் சேர்ந்து என்னை வடக்கு மாகாண முதல்வராக வர முன்னின்றன. பல தடவைகளில் சில கட்சிகள் நான் எந்த ஒரு கட்சிக்கும் பக்கச்சார்பு காட்டக்கூடாது என்று என்னை பலவந்தப்படுத்தியதும் கூட உண்டு. எனவே தனித்துவமாக நிற்பதே உசிதம் என்று எனக்கு பட்டது. அத்துடன் மக்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கவே கட்சிகளை உருவாக்கினோம். ஆனால் இப்போது கட்சிகள் மக்களிலும் பார்க்க முக்கியத்துவம் அடைந்து வருவதை காண்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் மக்களின் நலனே எமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். கட்சிகளை கடந்த நிலையில் சேவையில் ஈடுபடவே நான் விரும்புகின்றேன். உங்கள் ஒன்றியம் பக்கச்சார்பற்று இயங்குவதாக எனக்கு தகவல் கிடைத்தது. எனவேதான் உங்கள் அழைப்பை ஏற்க முன்வந்தேன். எங்களோடு அரசியல் ரீதியாக தோள் கொடுத்து வரும் சகோதர சகோதரிகளை தனித்து சந்திக்க சம்மதித்தேன். இன்று சந்திக்கும் சந்தர்ப்பமும் கிடைத்தது என்று காலை. எங்களோடு தொடர்புடைய அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் என்று நகரபிதா கூறியதை கேட்கும்போது மனதுக்கு இதமாக இருந்தது. உங்கள் மாபெரும் வரவேற்பு மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இவ்வாரம் திம்பு கோட்பாடுகள் வெளிவந்து சரியாக 30 வருடங்கள் ஆகின்றன. இன்னும் ஒரு வாரத்தில் 1983 கருத்த ஜூலை மாதம் நிகழ்ந்து 32 வருடங்கள் பூர்த்தி அடைய இருக்கின்றது. சரியாக 1 மாத காலத்தில் எமது நாட்டின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் உங்களை இங்கு சந்திக்கின்றேன். நீங்கள் யாவரும் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற அடைமொழிக்கு உட்பட்டவர்கள் என்றாலும் உங்களுள் பலர் உங்கள் பிறந்தகத்தை புறக்கணித்து இங்கு வந்தவர்கள் அல்ல. மனதாலும் உடலாலும் புண்பட்டு வந்தவர்கள். எனினும் பிறந்தகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் பிணைப்பொன்றை பேணி பாதுகாத்து வருபவர்கள். இச்சிலருக்கு இன்னும் காணி பூமிகள் அங்கு இருக்கின்றன. பலருக்கு வளமான உறவுகள் உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். வருடங்கள் பல கழிந்தும் உங்கள் தங்கள் ஆரம்பகால வாழ்விடங்களுக்கு திரும்பி செல்ல உளமாறு ஏங்கி தவிக்கும் பல உறவுகளுடன் நான் கலந்துரவாடியுள்ளேன். அவர்கள் இப்பொழுதும் தமது உறவுகளை புதுப்பித்து உற்றார் உறவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த உறவுகளுக்கு மறுமலர்ச்சி ஊட்டவே இன்னும் விருப்பமுடையவராக உள்ளார்கள் என்பதை அவதானித்துள்ளேன். ஆனால் உங்கள் வழித்தோன்றல்கள் எவ்வாறான கருத்துடையவர்கள் என்பதை நான் அறியேன். இங்கு பிறந்த இளவல்கள் பலர் இங்கிலாந்தில் இருக்கின்றார்கள். இந்த தரணியில் பல இடங்களில் இருக்கின்றார்கள். ஏன் என்று இந்த அரங்கிலும் இருப்பதாக அறிகின்றேன், காண்கின்றேன். இவர்களில் பலர் தமது பெற்றோரின் அல்லது அவர்தம் மூதாதையரின் பிறந்த மண்ணின் அடையாளத்துடன் தம்மையும் இணைத்தே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று அறிய வந்துள்ளேன்.
இந்த ஈடுபாடு மென்மேலும் தமிழ் இளைய சமுதாயத்தினரிடையே வலுக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். எமது தேசத்தில் வாழும் இன்றைய சந்ததிக்கும் இலங்கை தீவுக்கு வெளியே வாழும் இன்றைய சந்ததிக்கும் இடையிலான தொடர்பு மலர்ச்சி அடைய வேண்டும். அது இன்னும் ஆழமாக வேரூண்ட வேண்டும் என்பது எனது அவா. எமது தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கிடையிலான தொடர்புகள் மிக நெருக்கமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற எனது கருத்தையும் மிக ஆணித்தரமாக இங்கு வெளியிடுகின்றேன். பேராசிரியர் அவர்கள் பேசும்போது அவர் கூறிய பல விடயங்கள் என் மனதை தொட்டன. என்ன மாதிரியாக வருங்காலம் இருக்க போகின்றது என்பதை அவர் மிக அழகாக எடுத்து காட்டினார். ஆகவே வருங்காலத்திலே எங்களுடைய இளைஞர்கள் இங்கிருப்போர்களும் அங்கிருப்போரும் சேர்ந்து ஒருமித்து தமிழ் மக்களினுடைய வருங்காலத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதை இங்கு உங்களுக்கு குறிவைக்கின்றேன். இதற்காக எமது இளைய சமுதாயத்தினரை நாம் தயார்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கே பிறந்து எங்கே வாழ்ந்தாலும் அவர்களது பெற்றோர்களின் அவர்களின் மூதாதையர்களின் பிறந்த மண் அவர்களுக்கான அடிப்படை அடையாளங்களில் ஒன்று. அந்த அடையாளத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது, வலு இருக்கின்றது. அந்த வலுவானது எமது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டும். எமக்கு புலிப்பட்டம் கட்டி, பயங்கரவாத பட்டம் கட்டி, புகுந்தகத்தில் இருந்து பிறந்தகத்துக்கு வராது தடுக்க சதிகள் நடைபெற்று வருவதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இலங்கை நாட்டு தமிழர் பாரம்பரியத்தில் பிறந்தவர்கள் என்பதை பெருமையுடன் எடுத்து கூறும் காலம் மலர வேண்டும். அதைவிட உலக ரீதியான பெருமைமிக்க தமிழர் பரம்பரையின் பலத்த அழகுகள் நாம் என்பதையும் எம் சிந்தனையில் நாம் வேரூன்றி வைக்க வேண்டும். அழகிய இலங்கை தீவில் வாழும் இனங்கள் அமைதியாகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் பரஸ்பர புரிந்துணர்வுடனும் வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம். அதற்காக நான் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றேன். எதிர்காலத்திலும் முடியுமான வரையில் இதற்காக மென்மேலும் பணியாற்ற வேண்டும் என திடசங்கற்பன் பூண்டுள்ளேன். அதேவேளை தமிழ் மக்கள் தங்களுடைய தேசத்தில் நிம்மதியாக சுதந்திரமாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கின்றேன். பன்னெடுங்காலமாக எமது இனத்தின் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் நாம் பல்வேறு வடிவங்களில் போராடி வந்திருக்கின்றோம். ஆயினும் எமது காலத்தில் எமது மக்களுக்கான உரிமையோ நீதியோ உள்நாட்டில் கிடைக்காது என்பதனை தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் புலப்படுத்தி கொண்டு வந்துள்ளன. அதனால்தான் எமது காலத்தில் உறுதியான ஜனநாயக அத்திவாரத்தை இட்டு எமது எதிர்கால சந்ததியிடம் இந்த பணியை தொடர்வதற்கு அவர்களிடம் கையளிக்கும் வண்ணம் நாம் விரைந்து பணியாற்ற வேண்டி இருக்கின்றது. எமது மக்கள் தமது உரிமையையும் நீதியையும் பெறுவதற்கு சர்வதேச ரீதியான ஆதரவு இன்றியமையாதது. அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் உலகெங்கும் பறந்து வாழும் இளைய தமிழ் சமுதாயம் தம்மை அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்த முன்வர வேண்டும். இதற்கான அடித்தளத்தை அமைக்க அவர்தம் பெற்றோர்கள் முன்வர வேண்டும். இங்கே வாழும் இளைய சமுதாயத்தினர் தாம் வாழும் நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஜனநாயக ரீதியாக இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற தமது சொந்தங்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராட முடியுமென்று நான் நம்புகின்றேன். தற்போது பேராசிரியர் அதைத்தான் குறிப்பிட்டார். நாங்கள் எங்களுடைய தேவைகளை உலகுக்கு அறிவிக்க வேண்டும், அதை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே அதற்காக இளைஞர்களே எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஒருபுறம் எமக்கான உரிமை எமது தேசத்தில் மறுக்கப்பட்டுள்ளது, மறுபுறம் தமிழ் இனத்திற்கு எதிரான இன அழிப்பு நிறுத்தப்படவில்லை என்பதையும் காண்கின்றேன். இவ்வருடம் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் கூட வெள்ளை வேன் வெறியாட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக இங்கு வந்த பின்னர் அறிந்து கொண்டேன். 9 சம்பவங்கள் பதியப்பட்டுள்ளன. யார் யார் எங்கெங்கே கொண்டு சென்று அவர்களுக்கு என்ன விதமான சித்திரவதைகள் செய்யப்பட்டன என்பது சம்பந்தமான முழு விவரங்களும் தரப்பட்டிருக்கின்றன. எமது இனத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பை வெளிக்கொணரும் தீர்மானத்தை நிறைவேற்றியதால் நான் கடும் போக்கு நிலை எடுத்துள்ளதாக சாடுகின்றார்கள் சிலர். தமிழின அழிப்பு என்ற உண்மையை உலகறிய செய்வதால் நீண்டகால நோக்கில் இனங்களுக்கிடையில் இதய சுத்தியுடனான நல்லெண்ணம் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் என்பது எனது நம்பிக்கை.
இன அழிப்பு தீர்மானத்தை வடமாகாண சபையில் கொண்டு வந்து ஆற்றிய உரையிலும் இதனை நான் தெளிவாக கூறியுள்ளேன். நாங்கள் பழிவாங்கும் மனநிலையோடு செயற்படவில்லை. மாறாக பல்லாயிரக்கணக்கில் பலியெடுக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட்டுள்ளோம். எமது மக்களை பற்றி சிந்திப்பவர்களும் மனிதாபிமானத்தை நேசிப்பவர்களும் எமது நடவடிக்கைகளுக்கு உதவுவார்களே தவிர உபத்திரவமாக இருக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். தமிழ் இனத்துக்கு நடந்த இன அழிப்பை வெளிப்படுத்த தயங்கும் அல்லது தடுக்கும் தமிழர்கள் தொடர்பாக, அவர்களின் அரசியல் நெறி தொடர்பாக எமது மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அண்மையில் அமெரிக்க அலுவலர் நிஷா அவர்கள் என்னை அவமதித்து கதைத்ததாக ஒரு பத்திரிகை செய்தி வந்தது.